மற்றும் கல்வியில அதுல வந்து ஒரு வருஷம் போட்டிருக்கேன் போறேன் சரிங்களா. நான் என்ன சொன்னேன், 3 வருஷம் கொஸ்டின் அவங்களுக்கு சொல்லிடுற சொல்லிட்டேன். அப்ப ஒவ்வொரு யூனிட்லயும் மினிமம் 2 இல்ல 3 கொஸ்டின் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த நோட் பண்ணி வச்சுட்டு அதோட ஒரு ரீட் அவுட் பண்ணி பார்த்தா வச்சாலும் ஒவ்வொரு யூனிட்ல பத்தின ஒரு ஐடியா உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும் சரிங்களா. சோ இப்ப சொல்றதா நீங்க வீடியோ பார்த்து வச்சா எதுவும் யூஸ் இருக்காது. நீங்க டைரக்டா போய் அந்த கேள்வி எங்க இருக்கு அப்படின்னு புக்கில் நோட் பண்ணி வச்சுங்க. அதை பார்த்து ஒரு ரீட் அவுட் பண்ணி உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா. இப்ப 2019 என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படின்னு நான் பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா எப்பயும் சொன்ன போலதான் ஒவ்வொரு யூனிட்லயும் ஒரு ஒரு கேள்வி கேட்டிருக்கான் சரிங்களா. அது என்னென்ன கேள்வி பார்த்துருமா. இப்ப பாருங்க, முதல் கேள்வி என்ன கேள்வி போட்டிருக்காங்க பாருங்க. முதல் கேள்வி முதல் யூனிட்ல கேட்டிருக்கான் என்ன கேள்வின்னா, குழந்தையின் வளர்ச்சி முன்னேற்றம் ஆகியவைகளில் ஆதிக்கம் செலுத்தும் காரணிகளை ஆராயுக. இப்ப பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, குழந்தையின் வளர்தல் வளர்ச்சி அப்படின்னு உங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கான். வளர்தல் வளர்ச்சின்னு வரது வளர்ச்சி முன்னேற்றத்தை தான் அப்படி சொல்லி மாற்றி கொடுத்துருக்கான். அதை கவனமா இருக்கணும். அதாவது குழந்தையின் வளர்ச்சி முன்னேற்றம் ஆகியவைகளில் ஆதிக்கம் செலுத்தும் காரணிகளை ஆராய்க. இப்ப நீங்க உங்க புக்ல பாத்தீங்கன்னா டைரக்டா ஆதிக்கம் செலுத்தும் காரணிகள் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு இருக்காது. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த இயற்கையின் தாக்கங்கள் அப்படின்னு இருக்கும். வளர்ச்சி முன்னேற்றத்தோட இயற்கை தாக்கங்கள் ரெண்டாவது என்ன சொல்றாங்க, ஆதிக்கம் எல்லாம் ஒண்ணுதான். தாக்கங்கள் ஆதிக்கம் செலுத்தும் காரணிகள் அதுல என்ன பாத்தீங்கன்னா, இந்த மரபு சூழ்நிலையை பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே யூடியூப் கிளாஸ்ல போட்டிருக்கோம், அதை நீங்க எடுத்து பாத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். சோ அதுதான் முதல் கேள்வி சரிங்களா. அது ஈஸியா இருக்கும், ஏற்கனவே கிளாஸ்ல போட்டிருக்க எடுத்து பாத்துக்கோங்க. ரெண்டாவது கேள்வி பாருங்க, வளரிளம் பருவத்தினரின் உடலியல் பாருங்க, வளரிளம் அது வளர்ந்து வளரிளம் பருவத்தினரின் உடலியல் மனவெழுச்சி வளர்ச்சியை பற்றி விபரி பாருங்க. மனவெழுச்சி வளர்ச்சியை பற்றி விபரி இப்ப பாருங்க, இது எங்க இருக்குன்னா ரெண்டாவது யூனிட்ல முன்னேற்றத்தின் பரிணாமங்கள் அந்த ஹெட்டிங் எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 பரிணாமங்கள் கொடுத்துருப்பாங்க. என்ன பாத்தீங்கன்னா, உடல் முன்னேற்றம், அறிதிறன் முன்னேற்றம், ஒழுக்க முன்னேற்றம், மனவெழுச்சி முன்னேற்றம், சமூக முன்னேற்றம் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5 கொடுத்துருப்பாங்க. இவங்க கேட்கறது பாருங்க, உடலியல் பாருங்க, உடல் முன்னேற்றம் அப்படி ஒரு ஹெட்டிங் இருக்கும், அதை எடுத்துக்கங்க. அடுத்து பாருங்க, மனவெழுச்சி வளர்ச்சி, அதை ஹெட்டிங் கீழே பாத்தீங்கன்னா மனவெழுச்சி வளர்ச்சி ஒரு ஹெட்டிங் இருக்கும். சோ 5ல உங்களுக்கு 2 தான் கேட்டிருக்கான், 2 தான் நீ எக்ஸ்பிளைன் சொல்லிருக்கான். அதாங்க வளரிளம் பருவத்தினரின் உடலியல் மனவெழுச்சி வளர்ச்சியை பற்றி விவாதிக்க, இது முன்னேற்றத்தின் பரிணாமங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அந்த உடல் முன்னேற்றம், அந்த மனவெழுச்சி வளர்ச்சி, உடல் முன்னேற்றம், அந்த மனவெழுச்சி வளர்ச்சி, அந்த 2 தான் இதுல கொடுத்துருக்கான் சரிங்களா. அதை எடுத்து நீங்க ஈஸியா எழுதிக்கலாம் சரிங்களா. அடுத்து மூணாவது கேள்வி பாருங்க, பியாஜேவின் அவர் சைக்காலஜி நிபுணர் பியாஜேவின் அறிக்கை மேம்பாட்டு கோட்பாட்டினை விவரித்து கல்வியில் அதன் தாக்கங்களை குறிப்பிடுக. பாருங்க, பியாஜேவின் அறிக்கை மேம்பாட்டு கோட்பாட்டினை விவரித்து கல்வியில் அதன் தாக்கங்களை குறிப்பிடுக. நீங்க மூணாவது யூனிட் போனீங்கன்னா அறிதிறன் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி அந்த பியாஜேவினோட அந்த இது போட்டிருப்பாங்க. அறிதிறன் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்போம் அந்த பியாஜேவின் சொல்லி கொடுத்துருப்பாரு. அதுல பாத்தீங்க என்ன கட்டிக்கிறோம்னா, அந்த பியாஜேவின் அறிதிறன் வளர்ச்சியின் படிநிலைகள் அப்படின்னு இருக்கும். அது என்னென்ன படிநிலைன்னா, ஒரு 4 படிநிலைகள் இருக்கும். என்னன்னா, புலன் இயக்க நிலை, முற்சிந்தனை வளர்ச்சி நிலை, பருப்பொருள் நிலை, கருத்தியல் நிலை. இந்த 4 ஹெட்டிங் அதுல இருக்கும். இந்த 4 ஹெட்டிங் பத்தி எழுதிட்டு அதுக்கு ஒரு இன்னொரு கேள்வி என்ன கிடைக்க பாருங்க, அதுலயும் கல்வியில் அதன் தாக்கத்தினை குறிப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுலயும் உங்க புக்ல இருக்கும், அந்த பியாஜே கோட்பாட்டில் கல்வியின் பயன்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்கும், அதை நீங்க எடுத்து எழுதிக்கலாம். சோ இதுதான் உங்களுக்கு 3வது யூனிட்ல கேட்கப்பட்ட கேள்வி. ரொம்ப கவனமா நோட் பண்ணி வச்சுங்க. அந்த 4 ஹெட்டிங் வரும், அதுக்கப்புறம் அந்த கல்வியின் பயன்கள் அப்படின்னு அதுவும் வரும் சரிங்களா. நம்ம இந்த யூனிட் நடத்தல, இப்ப நான் மேல சொன்ன 2 கேள்வியும் உங்களுக்கு நடத்திருக்கேன். இந்த யூனிட் அடுத்த நம்ம நடத்த போறோம் சரிங்களா. அடுத்து பாருங்க 4வது கேள்வி, குழந்தைகள் வளர்ச்சியில் பள்ளிகளின் பங்களிப்பினை வெளிக்கொணர்க. பாருங்க, குழந்தைகளின் வளர்ச்சியில் பள்ளியின் பங்களிப்பினை வெளிக்கொணர்க. பாருங்க, ஏதோ ஒரு சொந்தமாக கேள்வி பாருங்க, வேண்டும் கிடையாது. சமூக முகமைகள் அப்படின்னு சொல்லி குழந்தை வளர்ச்சியில் சமூக முகமைகள் அப்படின்னு ஹெட்டிங் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா அந்த குடும்பம், பள்ளி, ஒப்பார்குழு, சுற்றுப்புற சூழல், இது 4 ஹெட்டிங் இருக்குண்ணே. நான் கூட இதுல 2 தான் நடத்திருக்கேன் சொன்னேன். என்ன சொன்னா, குடும்பம் பள்ளி மட்டும் தான் நடத்திருக்கேன், இன்னும் ஒப்பார்குழு சுற்றுப்புற சமூகம் நடத்த வேண்டியிருக்கு. ஆனா என்ன செஞ்சிருக்காங்க, என்ன கேள்வி கேட்டுருக்காங்க, குழந்தை வளர்ச்சியில்
பள்ளிகளின் பங்களிப்பை எழுதுக. இது பள்ளியில கேட்டிருக்காங்க. நம்ம குடும்பம் நடத்திட்டோம், பள்ளியும் நடத்திட்டோம். நம்ம ஏற்கனவே யூடியூப் கிளாஸ்ல போட்டிருக்கோம், அந்த பள்ளியில எடுத்து எடுத்து பாத்துக்கோங்க சரிங்களா. அதுல இந்த பள்ளின்ற விஷயம் அதுல இருக்கும், அதை எடுத்து பாத்துக்கலாம் சரியா. பள்ளிதான் கேட்டுக்கலாம். நம்ம அதுல நீ ஒப்பாருக்குழு சுற்றுப்புற சமுதாயம், அப்ப இந்த இயர் வந்து அதையே கேட்கலாம், என்னோட குடும்பம் கேட்கலாம், இல்ல அடுத்த நடத்தப்படுற ஒப்பாருக்குழு சுற்றுப்புற சமுதாயம் எது வேணா கேட்கலாம். சோ நம்ம வந்து அதை குறிச்சு வச்சுக்கலாம், அந்த கிட்ட என்னென்ன இருக்கு அதையும் பாத்துக்கலாம். அப்ப அவன் கேள்வி கேட்கிறப்ப அதை பத்தி ஒரு ஐடியா வந்து நமக்கு ஈஸியா கிடைக்கும். அதனால நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து பாருங்க, அஞ்சாவது கேள்வி பாருங்க. குழந்தைகளிடம் பாலின வேறுபாடற்ற எண்ணங்களை உருவாக்க சில வழிமுறைகளை பரிந்துரைக்க. நல்லா கவனிச்சுங்க. குழந்தைகளிடம் பாலின வேறுபாடற்ற எண்ணங்களை உருவாக்க சில வழிமுறைகளை பரிந்துரைக்க. அது ஆண் பெண் வேறுபாடு இல்லாம அது பாலின வேறுபாடற்ற அது சொல்றாங்க. அது நேரம் போன அஞ்சாவது வீட்டுல போனீங்கன்னா பாலின ஒத்தன்மை பாருங்க. பாலின ஒத்த தன்மை அல்லாத நிலையிலே குழந்தைகளிடம் வளர்க்கும் உத்திகள் அப்படின்னு ஒரு கேட்டி இருக்கும். இதுல பாருங்க எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. குழந்தைகளிடம் பாலின வேறுபாடற்ற எண்ணங்களை உருவாக்க சில வழிமுறைகளை பரிந்துரைக்கிட்டிருக்காங்க. உங்க புக்ல நேரம் நீ அஞ்சாவது வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா அது என்ன இருக்குன்னா பாலின ஒத்த தன்மை அல்லாத அப்படின்னு ஒரு கிட்டி இருக்கும். கடைசிகள் இருக்கீங்க பாலின ஒத்த தன்மை அல்லாத நிலையினை குழந்தைகளிடம் வளர்க்கும் உத்திகள் அப்படின்னு ஒரு கேள்வி. அதாவது ஐடென்டிட்டி அடையாளம் சொல்லி ஒரு ஹெட்டிங் ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு ஹெட்டிங் கீழே தான் அது வரும். அதை போய் கவனம் பார்த்து மட்டும் வச்சுங்க. அதான் பாலின ஒத்த தன்மை அல்லாத நிலையினை குழந்தையிடம் வளர்க்கும் உத்திகள் கவனமா படிக்கணும். ஒரு சில கேள்வி ஒன்று போல இருக்குமா இருக்கும், நீங்க அந்த கவனமா வேர்ட்ஸ் பாத்துக்கங்க. அதை பார்த்தா தான் நீங்க கரெக்டா எழுத முடியும் சரிங்களா. சரி, அடுத்த ஆறாவது கேள்வி என்ன கேள்வி பாக்குறேன் பாருங்க. ஆறாவது கேள்வி என்ன கேட்டீங்கன்னா குடிசை, இது ஆறாவது யூனிட் அனிமல் நடத்த போறேன். இது கண்டிப்பா ரொம்ப ஈஸியான யூனிட். இதுல இருந்து ஒரு கேள்வி உங்களுக்கு உறுதியா வரும், அதான் கவனமா இருங்க. அடுத்த ஆறாவது யூனிட் அந்த ரெண்டு பேலன்ஸ் விஷயம் முடிச்சுட்டு ஆறாவது யூனிட் தான் போறேன். ஆறாவது யூனிட் ரொம்ப கொஞ்சம் பெரிய யூனிட், ஆனா ரொம்ப ஈஸியான யூனிட். அதுல இருந்து நான் சொல்றப்பே நீங்க கவனிச்சுட்டு ஈஸியா எழுதிடலாம். என்ன கேட்டுக்கிட்டீங்கன்னா குடிசை பகுதிகளில் வசிக்கும் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை பட்டியலிட்டு அவைகளை களைவதற்கு உன்னுடைய ஆலோசனையை குறிப்பிடுக. இது வந்து பாருங்க, குடிசை பகுதிகளில் வசிக்கும் குழந்தைகளை எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை பட்டியலிடுக. இது அப்படியே உங்களுக்கு புக் எடுத்து பாத்தீங்கன்னா குடிசை பகுதியில் வாழும் குழந்தைகள் வசிக்கும் குழந்தைகள் சொல்லி போட்டா அதுல ஃபுல்லா பிரச்சனைகளை ஃபுல்லா அவங்க கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12-13 கொடுத்துருப்பான் சரிங்களா. அதுல கிளாஸ் நடத்தும் போது கொடுத்துருவேன். அதை கொடுத்துட்டு அடுத்து கெட்டி நீங்களா அடுத்த கெட்டி கொடுத்துருக்கான் பாருங்க. பிரச்சனைகள் கொடுத்துருக்கான், அதுல வந்து அதுக்கு பிறகு பிரச்சனை தீர்க்க வழி கொடுத்துருக்கான். ஆனா இதுல என்ன கெட்டி கொடுத்துருக்கானா அவைகளை களைவதற்கு உன்னுடைய ஆலோசனைகளை குறிப்பிடுக அப்படி. அப்ப நீ என்ன கெட்டி போடணும் கேட்டீங்கன்னா குடிசை பகுதியில் வசிக்கும் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கான வழிகள் அப்படின்னு சொல்லி போட்டு, குடிசை பகுதிகளில் வசிக்கும் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கான வழிகள் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு நீங்க எழுதுற மாதிரி எழுதணும். அது ஒரு 4 ஹெட்டிங் இருக்கு. என்னன்னா குடிசை பகுதியின் முன்னேற்றம், இதை நீங்க ஓனா எழுதிக்கலாம். நான் இதை பத்தி நான் சொல்லும் போது சில விஷயத்த நல்லா கேட்டுக்குங்க, அதை வச்சு நீங்க ஓனா எழுதிக்கலாம் இந்த கேள்வி. அது மாதிரி 4 ஹெட்டிங் சொன்னாங்க. குடிசை பகுதி முன்னேற்றம், குடிசை பகுதிகளை மேம்படுத்துதல், 3 குடிசை பகுதி அபிவிருத்தி, 4 குடிசை பகுதி மீள் குடியேற்றம். இந்த 4 கிட்டிங் இருக்கு. இந்த 4 கிட்டிங்கிறது நீங்களா இருக்கிறவர் அத்தனை கடைசியா கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க, களைவதற்கு அந்த குடிசை பகுதியில் பிரச்சனையை களைவதற்கு உன்னுடைய ஆலோசனையை குறிப்பிடுங்க. இந்த 4 கிட்டையும் போட்டு உன்னுடைய ஆசனையை சொல்ற மாதிரி அதை எழுதுங்க. நான் அதை நடத்தும் போது உங்களுக்கு ஈஸியா சொல்றேன் சரிங்களா. இந்த கேள்வி கேட்டிருக்கான். அடுத்து பாருங்க, 7வது கேள்வி என்ன கேள்வி கேட்டிருக்கா, வீட்டிலும் பள்ளிகளிலும் பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை விவாதிக்க. பாருங்க, வீட்டிலும் பள்ளியிலும் பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை விவாதிக்க. இதை நம்ம புக்கில் எடுத்து பார்க்குறப்ப பொதுவா குமரப்பருவத்தினர் வந்து வீட்டிலையும் பள்ளியிலையும் என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறாங்க பொதுவாக தான் சொல்லியிருக்காங்க. பெண் குழந்தைகள் தனியாக பிடிச்சு சொல்லலை. ஆனால் நீங்கள் குவஷன் கேட்டிருக்கு என்னன்னா பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் விவாதி அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த பாலின சமத்துவத்தை களைவதில் பெற்றோர்களின் பங்கு பணிகள், பாலின சமத்துவத்தை கழிவதில் ஆசிரியரின் பங்கு பணிகள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஜெண்டர் ஸ்கூல்ல உங்களுக்கு அந்த டைட்டில் கேள்வி இருக்கும். அதை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சில விஷயம் எழுத வேண்டியிருக்கு. நான் அதை வந்து இதை இந்த யூனிட் எடுக்கிறப்ப நான் சொல்றேன். அதை சொல்லிட்டு அடுத்த ஹெட்டிங் வந்து நீங்க ஜெண்டர் ஸ்கூல்ல இருக்கும் பாலின சமத்துவத்தை கழிவதற்கு பெற்றோர்களின் பங்கு பணிகள் என்ன, ஆசிரியரோட பங்கு பணிகள் என்ன, ஒரு 2 ஹெட்டிங்ல இருக்கும் சரிங்களா. அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயத்தை இந்த சைக்காலஜி சில விஷயம் எழுதணும். அதை நான் சொன்ன பிறகு நீங்க அந்த இந்த யூனிட் நடத்துறப்ப நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் சரிங்களா. அப்போ நீங்க எழுதிக்கலாம் சரிங்களா. அந்த ஜெனரல் ஸ்கூல் சொசைட்டி தாராளமாக இதில் எடுத்து எழுதிக்கலாம். ஏன்னா அது கேள்விதான், வீட்டிலும் பள்ளியிலும் பெண்கள் எதிர்களும் பிரச்சனைகளை பற்றி விவரி ஒரு ஜென்ரலா கற்று எழுதுற மாதிரி தான். இது வந்து சைக்காலஜி ரீதியா அந்த அளவுக்கு எதுவும் கேட்கலாம் சரிங்களா. ஆனால் 8வது வெளியே பாருங்க, குழந்தைகளின் பல்வேறு வளர்ச்சி பரிணாமங்களில் விளையாட்டின் பங்களிப்பை விவரி. பாருங்க, குழந்தைகளின்
பல்வேறு வளர்ச்சி பரிணாமங்களில் விளையாட்டின் பங்களிப்பை உருவரேன். நீங்க எட்டாவது யூனிட் டைரக்டர் எடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை வளர்ச்சியில் விளையாட்டின் வகைகளும் பங்குகளும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இருக்கும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பங்குகள் எழுதிட்டு வகைகள் என்ன டைப் எழுது அது குழந்தைகளோட பங்களிப்பு சேர்ந்தா வரும். குழந்தை வளர்ச்சியில் விளையாட்டின் வகைகளும் பங்குகளும் அப்படின்ற எட்டாவது யூனிட் இருக்கும். ஆக்கிரமிப்பு இல்லாத விளையாட்டு, தனித்த விளையாட்டு, பார்வையாளர் விளையாட்டு, இந்த மாதிரி சில ஹெட்டிங்ல அதுல இருக்கும். இந்த யூனிட் இடத்துல நடத்துறப்ப உங்களுக்கு தெளிவா சொல்லுங்க. நீங்க இப்போதைக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து பாருங்க ஒன்பதாவது கேள்வி, வளரிளம் பருவத்தினிடையே ஊடக வன்முறையின் தாக்கத்தினை ஆராய்க. நல்லா கவனிச்சுங்க. இதுல வந்து ஊடகன்றது ரெண்டு மூணு கேள்வி உங்களுக்கு சம்பந்த மாதிரி வரும். இதுல நீங்க கவனம் கொஞ்சம் வயலன்ஸ் வார்த்தை கவனமா கவனிச்சுக்கணும் பாருங்க. வளரிளம் பருவத்தினிடையே ஊடக வன்முறையின் தாக்கத்தினை ஆராய்க. அது நிறைய ஊடக தாக்கம் இருக்கும். இதுல நீங்க கவனம் அனுப்பி வச்சுக்கோங்க. இந்த வயலன்ஸ் வார்த்தை அதுல வரும். வளரறி பருவத்தினிடையே ஊடக வன்முறையின் தாக்கத்தினை விவரி அப்படின்னு சொல்லி ஒன்பதாவது. அதாவது அது என்ன கேட்டீங்கன்னா ஒளி ஒளிப்பிழை விளையாட்டு கேம் விளையாடுறாங்க பார்த்தியா, அதெல்லாம் என்னென்ன பாதிப்பு இருக்கும். அடுத்து ரெண்டாவது ஊடக வன்முறை குழந்தைகளை பாதிக்கும் விதங்கள். ஊடக வன்முறை வந்து குழந்தைகள் எந்த மாதிரி பாதிக்குது அப்படின்னு கேட்டிங்க இருக்கும். மூணாவது கேட்டீங்கன்னா ஊடக வன்முறையை களைவதில் கல்வியின் பங்கு. இந்த ஊடக வன்முறையை களைவதில் கல்வியில் என்ன பங்கு இருக்கு அப்படின்னு கடைசி கேட்டீங்கன்னா நீங்க அதை எடுத்து போடுங்க சரிங்களா. இதை வந்து பாருங்க இந்த கேள்வி சேமார்க்கமா இருக்கும். நீங்க அதை இங்கிலீஷ்ல கேள்வி நோட் பண்ணும்போது வைரஸ்ன்ற வார்த்தை வரும். அதை நீங்க கவனமாக நோட் பண்ணிக்கங்க. இதுதான் வளரிளம் பருவத்தினிடையே ஊடக வன்முறையின் தாக்கத்தினை ஆராய்கள் ஒன்பதாவது கேள்வி. அடுப்பாங்க பத்தாவது கேள்வி, நம்ம இப்ப ஏற்கனவே சொன்ன கேள்வி, அது அப்படி இருக்கு என்னன்னா குழந்தைகள் மேம்பாட்டில் தாராளமயமாதல், தனியார் மயமாதல், உலகமயமாதல் ஆகியவற்றின் தாக்கத்தினை வெளிப்படுகிற மூணையும் கேட்டான். தனியார் மயமாதல் கேட்டான், தாராளமயமாதல் கேட்டான், உலகமயமாக்கல் கேட்டான். குழந்தைகள் மேம்பாட்டில் இது ரெண்டு இப்ப நம்ம தனியார் மயமாதல் நாகரிகம் நடத்திட்டோம். இப்ப பாருங்க இந்த இதுல அப்படியே இதே தனியார் மயமாவது உலக மயமாவது கேட்கலாம். இதுக்கு மேலே இந்த நாகரிகத்தின் தாக்கம், இடம்பெயர்வு, மக்கள் தொகை இதெல்லாம் இருக்கு நடத்தியிருந்தோம். அதுல இருந்து கேட்கலாம். சோ இந்த கேள்வி நான் எதிர்ப்பு பண்ணி வச்சுக்கணும்னு தெரியும். நம்ம தற்கால இந்திய சமுதாய கல்வியும் சைக்காலஜி இருக்கா ரெண்டு கப்பல் மொழி இருக்கா வச்சிருக்கேன், இதை பெண்டிங் வச்சிருக்கேன், இதே நான் சொல்லியிருந்தேன். அப்போ மூணு சேர்ந்துகிட்டு இருக்கான். அப்ப குழந்தைகள் மேம்பாட்டில் தாராளமயமாதல், தனியார் மயமாதல், உலக மயமாதல் ஆகியவின் தாக்கத்தினை வெளிக்கொள்ளுங்க. சோ இதுதான் 2019 உங்களுக்கு சைக்காலஜி பேப்பர்ல கேட்ட குவஷன். இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வருஷம் கொஸ்டின் எடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் எந்த மாதிரி கேட்டிருக்கா, எந்த மாதிரி டேரக்டா கேட்டிருக்கான், என்னென்ன கேள்வி அந்த எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அந்த மூணு யூனிட்டை பத்தி கவலை பண்ண அவசியம், மூணு சப்ஜெக்ட் பத்தி கவலை பண்ண அவசியமே இல்லை. தக்காளி இந்திய சமுதாயம், சைக்காலஜி பேப்பர், ஜென்டர் ஸ்கூல் சொசைட்டி ஃபர்ஸ்ட் அந்த மூணு தான் ஃபுல்லா நான் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது மோஸ்ட்லி இந்த 20ஆம் தேதிக்குள்ள எனக்கு சொல்லி 20ஆம் தேதிக்குள்ள நான் வந்து இந்த மந்த்ல 20ஆம் தேதிக்குள்ள மோஸ்ட்லி நான் முடிக்க வரல, இந்த மந்த் எண்டுக்குள்ள மோஸ்ட்லி முடிக்கமா வந்துடுறேன். அடுத்த மந்த் வந்து அந்த லேர்னிங் அண்ட் டீச்சிங் அந்த சப்ஜெக்ட் பத்தி பாத்துருவோம். இந்த இடையில அப்பப்போ இம்பார்ட்டன்ட் தேவைப்படுச்சா அதை எடுத்து பாத்துருவோம் சரிங்களா. ஓகே தேங்க்யூ, நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.